ஓயா வீடில் இன்னாமில் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்தழுதோ. அங்கிருந்த அலறி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோ. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோ. எங்களை பாடும்படி கேட்டன, எங்களை கடத்தி சென்றோர், எங்களை மகிழ்ச்சி பாயிசைக்குமாறு கேட்டன. சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றன. சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றன. உன்னை நான் இணையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் இணையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக. நான் எருசலேமை கருதாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் இணையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் இணையாவிடில் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 137. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது, உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் இது ஒரு அழகான, அதே சமயத்திலே இறை அனுபவம் மிக்க வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், வெயிலின் கொடுமை நிழலில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த இஸ்ரேல் நாட்டிலே இருக்கின்ற பொழுது எல்லா சுதந்திரத்தையும் பெற்றிருந்தார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து மகிழ்ந்தார்கள். அந்த இறைவன் கண்ணின் கருவிழி போல தங்களை காத்து வருகின்றார் என்பதை அவர்கள் அகமகிழ்ந்து கொண்டாடினார்கள். அவர்கள் இந்த எகிப்து தேசத்திலே இருக்கிற பொழுது, பாலைவனத்திலே நடக்கின்ற பொழுது, பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்புத்தூணாகவும் இறைவன் தங்களை பராமரித்ததை அவர்கள் அனுபவித்து மகிழ்ந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு எதிராக கடவுளுடைய கட்டளைகளை மீறி அவர்கள் நடந்த பொழுது அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக அவர்கள் சிக்குண்டார்கள். வளர்த்தகடா மார்பிலே பாய்ந்ததைப் போல கடவுளுக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதன் நிமித்தமாக அந்த பாபிலோனிலே அவர்கள் வேதனையுற்றார்கள்.
எனவே அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்த சமயத்திலே அவர்கள் பாடிய பாடலாகத்தான் இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது. எனவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறார்கள். இதோ பாபிலோனுடைய ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டு சியோனின் பாடலை எங்கள் தேசத்தின் பாடலை நாங்கள் எப்படி பாடுவோம் என்று அவர்கள் அந்த இடத்திலே ஒரு முகாரியின் கீதத்தை இசைக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை கடவுளை பிரிந்து வாழ்கின்ற அந்த சமயத்தில்தான் இவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இங்கே மத சுதந்திரம் இல்லை, இங்கே சமய சுதந்திரம் இல்லை, கடவுளை அனுபவிக்கவும் முடியவில்லை. காரணம் எங்களுடைய பாவம். அந்த தாயாக தந்தையாக இருந்த அந்த தெய்வத்திற்கு எதிராக நாங்கள் பாவங்கள் செய்தோம். அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த முகாரியின் கீதத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பல்லவியை அவர்கள் வாசிக்கிறார்கள். இதோ பாபிலோனின் கரைகளிலே நாங்கள் அமர்ந்து கொண்டு சியோனின் பாடலை எப்படி நாங்கள் பாடுவோம்? இறைவா, உம்மை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உன்னை நாங்கள் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று அவர்கள் சொல்வதன் வழியாக கடவுளை பிரிந்து வாழுகின்ற அந்த ஒரு நிலை எப்படி வேதனைப்பட்டது, எப்படி துன்பகரமானது, எப்படி கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக இந்த மக்கள் பாடுவதை நாம் கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நாமும் நினைத்து பார்ப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கின்றார். சீடர்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவரோடு இருக்கிற பொழுது அந்த சீடர்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை. மாறாக எப்பொழுது அந்த சீடர்கள் அந்த இயேசுவை பிரிந்தார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு கலக்கம் ஏற்படுகிறது, அச்சம் வருகிறது, பயம் ஏற்படுகின்றது. இதனால் மட்டும் நம்மோடு இருந்த அந்த தெய்வத்தை நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டார்கள். அதை போலத்தான் பல வேளைகளிலே நாம் கடவுளை மறந்து வாழுகிற பொழுது அல்லது கடவுளோடு இணைந்து இருக்காத பொழுது இப்படிப்பட்ட ஒரு முகாரியின் கீதத்தை நாமும் வாசிக்க நேரிடலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நரகம் என்று சொல்லுகிறார்கள், நரகம் என்பது வேறு எதுவும் அல்ல. எப்பொழுது நான் கடவுளோடு இணைந்து வாழவில்லையோ அல்லது எந்த நேரத்தில் நான் கடவுளை நினைக்காமல் நான் இருக்கின்றேனோ அந்த நிலைதான் நரகம் என்பது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் எனது எனக்கு என்கிற சுயநலத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நாம் நரகத்திலே இருக்கின்றோம் என்பது பொருள். அந்த முகாரியின் கீதத்தை நாம் வாசிக்கிறோம் என்பது பொருள். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். கடவுளோடு நாம் இணைந்து வாழுவோம். இறைவன் கொடுக்கிற அந்த திருவருட்சாதனங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி அவரோடு இணைந்து நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்வில் அகமகிழ்வோம். மற்றவரும் அகமகிழ நாம் துணை புரிவோம். ஜெபிப்போம். எங்களை பராமரிக்கிற எங்கள் அன்பான வாடக தந்தை இறைவா, பல வேளைகளிலே நாங்கள் மனம் பொருந்தி செய்கிற அந்த பாவங்களின் நிமித்தமாக உம்முடைய கட்டளைகளை மீறுவதன் நிமித்தமாக நாங்களும் இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல அந்த பாபிலோனின் ஆற்றங்கரையிலே அமர்ந்து சியோனின் பாடலை பாட அவர்கள் வருத்தம் கொண்டதைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து நாங்கள் தவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்மோடு நாங்கள் என்னாலும் இணைந்திருக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அசை போட்டு பார்த்து அந்த எண்ணங்களில் நாங்கள் மகிழ்ச்சியடைய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த தேவையான அருளை இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமேன்.